டேன்டிவினியர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நிறைய லெட்டர் வந்துட்டே இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எல்லாருடைய எண்ணங்களையும் அப்படியே கதைகளையும் அனுப்பிட்டே இருக்கீங்க. உங்க கதையை தான் அனுப்புறீங்களா, இப்படி பக்கத்து வீட்டில் இருக்க யாரையா கதையை அனுப்புறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் மனசுல இருக்குங்க. இருந்தாலும் உங்க மனசுல இருக்க ஆதங்கத்தை நீங்க கண்டிப்பா அனுப்பிட்டே இருங்க. நான் இந்த நிகழ்ச்சியில் அப்படியே தொடர்ந்து சேர்த்துட்டே இருப்பேன். என்னங்க முகவரி சொல்லாம போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிக்கிறது எனக்கு புரியுது. முகவரி அந்த பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கான முகவரி அப்படியே ஓடிட்டே இருக்கு, மார்க் பண்ணி வச்சுக்குங்க. நிறைய லெட்டர்ஸ் போஸ்ட் கார்டில் அனுப்புங்க, லெட்டர் எழுதி அனுப்புங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கொள்வேன். சரி, இப்போ நிகழ்ச்சிகளை சீக்கிரமாக போயிடலாமா? இன்னைக்கு யார் வந்திருக்காங்க? வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா பிரேமிலா தெய்வலிலிருந்து அனுப்பியிருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படிமா இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு, என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய விடயங்களை நான் வந்து இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நான் லெட்டர் வாசிக்கும் பொழுது ரொம்ப நல்லா சுவாரஸ்யமாக இருந்தது ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் ரொம்ப எனக்குள்ளே ஒரு பல கேள்விகள் கேட்கத்தான் செய்கிறது. சரி, அது என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எங்களுடைய குடும்பம் ஒரு அழகான குடும்பம். மூன்று பெண் பிள்ளைகள். எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு மூன்று பெண் பிள்ளைகளையும் படிக்க வச்சாங்க. எல்லாருமே நல்லா படித்தோம், ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருந்தோம். அது என்னுடைய ரெண்டு தங்கச்சி ரொம்ப அதிக கெட்டிக்கார தங்கச்சி தான். ஸோ நாங்கள் அப்படியே படிச்சுட்டு போயிட்டுருக்கும் பொழுது எனக்கு வந்து வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. எங்கள் அப்பா சந்தோஷமாக அனுப்பி வச்சாங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், அங்கே வேலை கிடைக்கணும், அங்கே செட்டில் ஆகணுன்றது அப்பாவினுடைய கனவு. அதுபடி தான் நடக்கும்னு நினச்சி நானும் போகிறேன். ஆனால் இந்த பயணம் வந்து எனக்கு எப்படி மாற்றத்தை கொடுத்தது அப்படின்னா, அங்கே போன பிறகு எனக்குள்ளே ஒரு காதை. வயசில் எல்லாருக்கும் வர்றது தான் பிரேமிலா, உங்களுக்கும் வந்திருக்க தப்பு கிடையாது. ஆனால் அந்த காதல் அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் யோசிச்சு பண்ணணும், நமக்கு இது தேவையா அப்படின்னு யோசிக்கணும். அந்த டைமில் நான் யோசிக்கலக்கா, எனக்கு அந்த காதல் வந்து இதுதான், இவர் தான் இவரை கட்டினா இவரை தான் கட்டணும் அப்படின்னு நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் அப்படின்னு நான் நின்றுட்டேன். எங்கள் வீட்டில் எவ்வளவோ சொன்னாங்க, வேண்டாம், வாழ்க்கைன்னா இது கிடையாது, திருமணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, இது கடந்து நம்ம போகணும், அதுக்கு நீ வந்து தயாராக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாருன்னு சொன்னாங்க. ஆனால் நான் கேட்கல, இவரை தான் கட்டணும் அப்படின்னு ஒரே பிடியாக நின்று திருப்பி நம்ம தாய்நாட்டுக்கே நான் திருப்பி வந்துட்டேன். வந்து எங்கள் அப்பாவினுடைய சம்மதத்தோடு தான் நான் திருமணம் பண்ணேன். சரி அப்படின்னு பண்ணிட்டேன். பண்ணி ஒரு வருட காலம் கல்யாண வாழ்க்கை ரொம்ப அழகாக போயிட்டு இருந்தது. நானும் ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துட்டு இருந்தேன். எங்கள் கால் வந்து தரையிலே இருக்கலை, ஏன்னா அவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை. ஓஹோ, காதல்னா இதானா அப்படின்னு நானும் அந்த படங்கள் மாதிரியே நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போது என்ன நடந்தது அப்படின்னா, என் வீட்டுக்காரருக்கு வந்து அவருக்கு ஒரு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சு. அவங்க வந்து ஊரை வந்து குறிப்பிடலை. ஏன்னா நிறைய பேர் ஊரை குறிப்பிட்டுட்டோம் அப்படின்னா யார் அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு காரணம் இருந்தாலுமே ஊரை குறிப்பிடல. ஆனால் அவருக்கு ஒரு வெளிநாட்டில் வேலை கிடைச்சது. அப்போ அவர் கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நானும் சந்தோஷமாக சொன்னேன், நீங்கள் போன பிறகு நானும் அங்கே வந்துருவேன் இல்லை, ஸோ நானும் உங்கள் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு கற்பனை தான். அப்போ அவரும் வந்து வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரமிலா வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அவருக்காக டிக்கெட் போடுறதா இருக்கட்டும், அவருக்குரிய பயண செலவுகள், அங்கே போய் தங்கி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குரிய செலவுகளையும் பிரமிலாவை பொறுப்படுத்தி அவங்களே அனுப்பி வச்சுருக்காங்க. போனவர் வந்து அங்கே போயிட்டு நல்லா தான் இருந்தாராம். முதல் மூன்று மாதங்கள் தொலைபேசியில் வந்து பேசுகிறதும் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, கடிதங்கள் பரிமாறிக்கிறதும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க காசு அனுப்புறதும் அவங்க காசு அனுப்புறதும் இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனால் ஒரு நாள் திடீர்னு ஒரு மாதம் கிட்டத்தட்ட எந்த ஒரு தொடர்புமே இல்லை. அவர்கிட்ட பேசுகிறேன் எடுக்கிறேன் அவரோட ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் இருந்து எனக்கே ஷாக் ஆகிட்டது. என்ன அவர் போனார், என்ன ஆனார்? இப்போ வந்து காலம் வந்து எவ்வளோ யோசனைக்குரிய காலம் இல்லையா? அப்போ அவருக்கு என்ன ஹெல்த்தில் எதுவும் இஷ்யூவா அப்படின்லாம் நிறைய பிரச்சனை, எங்கே போய் அவர் நான் தேடுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு நாள் எனக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி வந்தது. என்ன அப்படின்னா, என்னுடைய அருமையான ஒரு தோழி, அருமையான தோழி அப்படின்னு சொல்கிறத விட சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. என்னுடைய தோழி என் கணவர் இருக்கும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி, அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்தது. ஏன் அவங்க அங்கே போனாங்க அப்படின்னா, நான் ஒரு வருட காலம் திருமணம் முடித்து கொழும்பில் இருக்கும் இந்த காலகட்டத்தில், அதாவது தீவலையில் இருக்காங்களே பிரமிலா, இந்த காலகட்டத்தில் என்னுடைய நண்பி அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு. அது என்ன புரிந்துணர்வுன்னு தெரியல, அந்த காதல் வந்து அது என்ன காதல்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு எந்த விதத்துலையும் அவங்க வந்து சொல்லவும் இல்லை, நான் கண்டுபிடிக்கவும் இல்லை. இவர் வந்து என்ன கூட்டிகிட்டு போகிறேன் வெளிநாட்டுக்கு சொல்லிட்டு அங்கே போயிட்டு என்னுடைய ஃப்ரெண்டை எடுத்துட்டார். எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட தான் நான் இருக்க போகிறேன், இனி எனக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்ற ஒரு தகவல் தான் வந்தது. என்னுடைய திருமணம் வாழ்க்கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் தான். என்னுடைய அப்பாவுக்கு எவ்வளோ ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி இருக்கும், ஏன்னா எனக்கு கீழே ரெண்டு தங்கைகள் இருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சதுங்க எனக்கு காதல்னா தேவையில்லாத ஒரு விடயம் அப்படின்னு. இதை தான் ஆரம்பத்திலே பெற்றோர்கள் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம கேட்கறது கிடையாது, கண்ணை மறைச்சிரும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். அதுக்கப்புறம் ஞானம் வரும், கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் யாருக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நீங்கள் முன்னாடி யோசிக்கணும். நீங்கள் தனியாக ஒரு காலை ஊனி சந்தோஷமாக இருந்த பிறகு உங்களுடைய காதலை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும். புரியாத வயசில் அறியாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, என்னுடைய அப்பாவுக்காக தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இது பிரமிலாவினுடைய கதை. இன்னும் நிறைய கதை இருக்குது, பார்க்கலாம். டேன் டிவியில் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரி நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. இப்போ வந்து அடுத்த ஒரு லெட்டர் வந்திருக்கு. யார் அப்படின்னா வவுனியாவிலேருந்து பிரவீன் எழுதியிருக்காங்க.
ஹாய் அக்கா அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஹலோ பிரவீன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். சரி, இந்த கதையை வாசிக்கும் பொழுது என்னங்க இது, கிட்டத்தட்ட அண்மையில் பெரிய சூப்பர் டூப்பரான ஒரு மூவி மஞ்சுவல் பாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது ஒரு ஊர் கேரளாவில் ஒரு அருமையான ஊர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த படத்தை பார்த்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கள, அது மாதிரி ஒரு ஸ்டோரின்னு நினைக்கிறேன் இது. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அந்த கதையை. பிரவீன் எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னா, நாங்களும் சந்தோஷமாக அப்படி பட்டாம்பூச்சி மாதிரி ஓடி திரிஞ்ச ஒரு காலம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து ஸ்கூலுக்கெல்லாம் போவோம், பொய்யெல்லாம் சொல்லிட்டு நிறைய கட் பண்ணுவோம், டியூஷன் போகிறோம்னு சொல்லிட்டு படம் பார்க்க போவோம், விளையாடுவோம், இதெல்லாம் ஒரு பருவம். இப்படி இருக்கும்போது தான் எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் செட்டில் வந்து முரளின்னு ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப திக் ஃப்ரெண்ட், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் ஒரு அஞ்சு பேர் இருந்தோம். அப்போ எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம்னா, எது பண்ணாலுமே நாங்கள் அஞ்சு பேரும் சேர்ந்து தான், விளையாடுறதுனாலும் சரி, வீட்டில் வந்து கிளாஸ் போகிறோன்னு சொல்லி கட் பண்ணாலும் சரி, எல்லாமே ஐந்து பேரும் சேர்ந்து. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பெரிய அரட்டையெல்லாம் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரவீன். அப்போ ஒரு நாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வீட்டில் வந்து எல்லோரும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. எங்கே கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த இப்படி ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து விளையாடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அது வந்து நல்ல ஒரு மணலாக தான் இருக்கும், ஆனால் அந்த விளையாடலாம் திறந்த வெளி அப்படின்னு சந்தோஷமாக எல்லாரும் போய் விளையாடிட்டுருக்கோம். ஆனால் எங்களுடைய ஒரு நேரமோ என்னமோ தெரியல, அந்த இடத்துல வந்து சதுப்பு நிலம் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப அதிகமான ஈரம் அதிகமான ஒரு இடம், அது நாங்கள் எதிர்பார்க்கல. எங்கள் ஊரில் அப்படி இருக்குன்னு நம்ம எங்களுக்கும் தெரியாது. இந்த இடத்துல என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து பால் வந்து அங்கே போய் விழுந்துட்டு தான். அந்த பாலை எடுக்க போன இடத்துல அந்த முரளின்ற ஃப்ரெண்டு வந்து அந்த இடத்துல சிக்கிட்டார். சிக்கின பிறகு அவரை வந்து எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ ஒரு பதட்டமாக இருக்கும். இந்த மஞ்சுமல் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெண்டு அந்த குழியில் விழுந்துட்டாருன்னு சொல்லப்போ அவங்க மனசில் எவ்வளோ ஒரு பதட்டம் இருக்கும், அதை வந்து நாங்கள் நேரடியாக பார்க்கல, படத்தில் தான் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து உண்மையிலேயே வந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லாரும் பதறணும், அவரை பிடிச்சி எப்படியாக இழுத்துடலாம் வெளியில் அப்படின்னு ட்ரை பண்ணி ஒரு மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவரை வெளியில் கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்த பிறகு அவருக்கு மூச்சு எடுக்க முடியாமல் இருந்தது. அப்போ நாங்கள் வந்து பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் எடுத்துக்கிட்டு ஓடணும். ஆனால் நாங்கள் கொண்டு போய் அது கொஞ்ச நேரத்தில் என்னென்னா, அந்த சதுப்பு நிலத்திலிருந்து அந்த சேற்று முழுக்க அவருடைய மூக்கின் துவாரத்திலும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாயின் ஊடாகவும் உள்ளே புகுந்ததுனால மூச்சு எடுக்க முடியாது. மூச்சு திணறல் வந்து அவர் கொஞ்ச நேரத்தில் எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார், அதாவது மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. எப்படி இருக்கும் அந்த வயசு என்னென்னா, 16 வயதான் அந்த டைமில் வந்து ஓலவில் எழுதுகிற வயது இல்லையா அது. அப்போது வீட்டில் வந்து நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கல, ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து விளையாடலாம் தான் நினச்சோம், ஆனால் இப்படி ஒரு நண்பனை நாங்கள் இழப்போம் என்று நினைக்கவே இல்லைக்கா அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஒரு துயரமான சம்பவம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் அந்த நாள் வரும்பொழுது எங்களுக்கெல்லாம் மனதில் ஒரு பதட்டம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, எத்தனையோ வருடங்கள் கழித்தும் இந்த எண்ணம் எங்கள் மனசில் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே வந்து வீட்டில் வந்து உங்களை நம்பிக்கையோடு வெளியில் விடுறாங்க, எதிர்பார்ப்போடு வெளியில் விடுறாங்க, அதையெல்லாம் நீங்கள் நிறைவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க மனசை நீங்கள் நோகடிக்காமல் கிடைச்ச வாழ்க்கையை அருமையாக வாழ கற்றுக்குங்க. டான் டிவியில் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரி நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முகவரி போயிட்டே இருக்குது, குறிச்சு வச்சிட்டிங்களா? அடுத்த லெட்டர் நீங்கள் தான் போட போகிறீங்க, அந்த லெட்டரை வாசிக்கிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். இப்போ வந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு, அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குணராசா அப்படின்னு எழுதியிருக்காங்க. அட்டன்லேருந்து குணராசா எழுதியிருக்காங்க. குணராசா வந்து அவங்களோட வயசை சொல்லியிருக்காங்க, பிரமிப்பாக இருக்குது, 90 வயசு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீண்ட ஆயுளோட இன்னும் ஆரோக்கியமாக அவங்க இருக்கணும். என்னுடைய மனைவிக்கு பார்த்திங்கன்னா 80 வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அழகான குடும்பம், 7 குழந்தைகள் நிறைந்த ஒரு அருமையான குடும்பம், சந்தோஷமான வாழ்க்கை. அப்புறம் நாங்கள் வந்து அட்டனில் இருந்து இப்போ வந்து நாங்கள் கொழும்புக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொழும்புக்கு வந்து நான் வந்து தொழில் நிமித்தமாக கொழும்புக்கு வந்ததுனால ஒரு சின்ன அருமையான ஒரு கடை, அந்த கடையில் வந்து எனக்கு கிடைத்த வருமானத்தை வைத்து என்னுடைய 7 குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு இன்றைக்கி அவங்கள வெளிநாட்டு வாழ்க்கைக்கு நான் அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு குணராசா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மனைவியும் அவங்களும் தான் அந்த வீட்டில் வசிச்சிருக்காங்க. மனைவி வந்து ரொம்ப அதிகமான தெய்வ பக்தி உடையவங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது தினந்தோறும் கோயிலுக்கு போவாங்க, அவங்களுக்கு சாமி கும்பிடுறதுனா அவ்வளோ இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை வந்து வருஷத்துக்கு ஒருக்கா இந்த 7 குழந்தைகளும் மாறி மாறி வருவாங்களாம் பெற்றோர்களை பார்க்கறதுக்கு. அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் அன்னைக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்களாம், திடீர்னு விசிட் பண்ணுவாங்களாம் வீட்டுக்கு, அது ஒரு சந்தோஷம். அப்புறம் இவங்க கூட வந்து ரொம்ப நாள் இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 1 மாதங்கள் தங்கி இருந்து என்னுடைய குழந்தைகள் எல்லாம் அவங்களுடைய நாட்களை இங்கே கூட எப்போய் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு குணராசா அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அருமையான காலம். ஆனால் என் வாழ்க்கையிலும் ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, குணராசா அவருடைய மனைவி சகுந்தலா அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான ஒரு பிரச்சனை திடீர்னு வந்திருக்கு. நல்லா ஆரோக்கியமாக இருந்து அவங்களுக்கு திடீர்னு நடக்க முடியாமல் போயிருக்கு, மூச்செடுக்க முடியாமல் போயிருக்கு, பேசக்கூடிய ஒரு நினைவு இருந்தும் மறதி, பழைய நினைவுகளை மறந்து விட்ட ஒரு சூழ்நிலை. தாயார்
இவர் குணராசா யாரு, குழந்தைகள் யாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு அவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்திருக்கு. இது என்ன அப்படின்ற ஒரு நோய் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய வைத்திய முறைகளை நாங்கள் பார்த்தோம், நிறைய மூலிகை வைத்தியம், அதே நேரத்தில் ஆங்கில வைத்திய முறை. அதுக்கப்புறம் என்னுடைய மனைவியை நான் கடல் கடந்து இந்தியாவுக்கும் கூட்டிகிட்டு போய் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க உடல் ரீதியான ஒரு சின்ன சின்ன முன்னேற்றம் இருந்தது. அவங்க நடக்க முடியாமல் இருந்தது, ஆனால் இப்போ அவங்க நடக்கிறாங்க. அவங்களோட பேச முடியாமல் இருந்தது, ஆனால் இப்போ அவங்க பேசுகிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 5 வருட உழைப்பு இந்த அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகளை ரொம்ப மீட்டி கொடுக்க முடியல, ஆனால் ஓரளவு அவங்களுக்கு பழைய நினைவுகள் இருக்குது. பிள்ளைகள் வந்து அப்பப்போ வந்துட்டு போகிற பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இதில் என்ன அவங்க குணராசா அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப கடினமான உழைப்புக்கு அப்புறமும் முயற்சிக்கு அப்புறம் என்னுடைய மனைவியை நான் நடக்க வைத்து இன்றைக்கி அவங்க வந்து என் கூட பேசிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக அந்த பழையபடி அந்த தொலைக்காட்சியில் இருக்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நாங்கள் வாழ்கிற அந்த வீட்டில் வந்து அன்னைக்கு ஒரு மத்தியான அருமையான ஒரு உணவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் தேநீராக இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இன்றைக்கி குடிச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அழகான வாழ்க்கையில் 90 வயசில் எவ்வளோ அருமையான பசுமையான நினைவு இல்லை. அதாவது முதுமையிலும் இந்த காதல் இருக்கணுங்க. இளமையில் தான் அந்த காதல் அழகை வைத்து இந்த காதல் இருக்கும் பொழுது, முதுமையை எட்டி பிடித்து இந்த சுருக்கம் இருக்கும் பொழுது அந்த காதல் இருந்தால் தான் அது வலு அதிகமாக இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிறது வந்து உண்மையான காதல், அன்பான காதல் பார்த்தீங்களா. அதனால அவர் மனைவியை வந்து வயதாயிருந்தாலும் 80 வயதாயிருந்தாலும் அவங்கள நடக்க வச்சு பேச வச்சு ஓரளவு பழைய நினைவை அவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா இந்த கால சந்ததியிற்கு ஒரு உதாரணம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி திருமணம் முடிச்சிடுறாங்க. ஒரு மாதம் இருக்கலாம் அல்லது 2 மாதம் இருக்கலாம், ஏன் 1 வருடம் கூட கிடையாது, உடனடியாக போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு விவாகரத்து அப்படின்னு போய் நின்றுடுறாங்க. அதை நாங்கள் இன்றைக்கி அடிக்கடி பார்க்குறோம் நிறைய இடங்களில் வந்து. ஒரு நாளில் எத்தனையோ வழக்குகளை இன்று நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறாங்க, ஆனால் இவங்களை பார்த்திங்களா எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க. இதுதாங்க அழகான வாழ்க்கை. டேன் டிவியில் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரி கல்ச்சில் சந்தோஷமாக இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கடிதங்களை நாங்கள் வாசிச்சிட்டோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகவரி வந்து ஏற்கனவே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், அதை பார்த்து நீங்கள் குறித்து வச்சுருப்பீங்க. ஆனாலும் நான் திருப்பி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் ஆஸ் கேபிள் விஷன், 242x32 தல்காவத்தலி, கிருள ரோட், நாராயண்பேட்டை, கொழும்பு 5. இதுதான் எங்களுடைய முகவரி. நீங்கள் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருங்க. நாங்கள் வந்து இன்னும் வர்ற காலத்தில் வந்து உங்கள் கூட வாட்ஸ்அப் கூட இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் போஸ்ட்டில் வந்து எழுதி அனுப்புங்க. ஒரு இப்போ நான் சொன்னேன்ல, நிறைய பேர் லெட்டர் போட்டிருந்தாங்க. அந்த லெட்டரில் பார்த்திங்கன்னா சிலவங்க வந்து அழகாக குட்டி குட்டி பூவெல்லாம் போட்டு, குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைலாம் போட்டு, அந்த காலத்தில் நாங்களாம் அப்படி தான் பண்ணுவோம். அதில் அருமையாக அப்படியே பெண்ணாலேயே கலர் பண்ணி இதெல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்படி தொடர்ந்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் லெட்டரில் ரொம்ப அருமையாக அழகாக அவங்களுடைய கைவேலைகளை செய்து அனுப்பியிருக்காங்க. இது மாதிரி நீங்கள் கூட முயற்சி பண்ணலாம். இனி வருங்காலங்களில் வந்து அவங்கவுங்களுடைய கைவேலைகளை கூட நாங்கள் அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன் முன்னாடி காட்டலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த லெட்டரை வந்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்றத விட அவங்க பண்ணியிருக்க அந்த அழகான வேலைப்பாடுகளை காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்க. சந்தோஷமாக விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.